நிலாப்பின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னா பெனாயில் தயார் பண்ணுறது. 5 நிமிஷத்தில் எப்படி வந்து நம்ம வந்து பெனாயில் தயார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து பெனாயில் காம்பவுண்டு. இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பெனாயில், அதாங்க இது பாருங்கள். இது வந்து பெனாயில் காம்பவுண்டு. இதுக்கு தேவையானது பெனாயில் காம்பவுண்ட் மட்டும் போதும். எப்படி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். இதுக்கு வந்து ஒரு நல்ல தண்ணி மட்டும் போதும், கட்டாயம் நல்ல தண்ணி தான் வேணும். நீங்கள் வேறு எதுவும் போய் மிக்ஸ் பண்ணிங்கன்னா, உப்பு தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெனாயில் ரெடி ஆகாதுங்க. அது வந்து தண்ணி மாதிரி திரிச்சு மோர் மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம பெனாயில் தயார் பண்ணுறதுக்கு ஒரு தண்ணி நம்ம ஒரு 3 லிட்டர் தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கான வீடியோ தான் இது, பாருங்கள். 3 லிட்டர் தண்ணியில் இந்த பெனாயில் காம்பவுண்ட் கொஞ்சம், ஏன்னா இந்த 1 லிட்ரு பெனாயில் காம்பவுண்ட் விலை வந்து 150 ரூபா, 150 ரூபாய்க்கு இப்போ விற்றுட்டுருக்காங்க. இது வந்து கெமிக்கல் ஸ்டோர்ஸ் இருக்குங்களா, உங்கள் ஊரில் இருக்க கெமிக்கல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இப்போ வந்து அந்த பக்கெட்டில் வந்து தண்ணி ஊற்றுறேன், 3 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன், பார்த்துக்குங்க. 3 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து பெனாயில் காம்பவுண்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். பெனாயில் காம்பவுண்ட் எடுத்துகிட்டேன், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பெனாயில் காம்பவுண்ட்டை மிக்ஸ் பண்ண போகிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த பெனாயில் காம்பவுண்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 3 லிட்டர் தண்ணி தான் ஊற்றியிருக்கேன், அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக ஊற்றுறேன். ஏன்னா இந்த 1 லிட்ரு பெனாயில் காம்பவுண்ட்டுக்கு வந்து நமக்கு தேவையானது வந்து 20 லிட்ரு தண்ணி தேவைப்படும். அதாவது 19 லிட்ரு தண்ணியும் இதில் ஒரு லிட்ரு பெனாயில் காம்பவுண்ட் இருக்குது. மொத்தம் 20 லிட்ரு வந்து நம்ம வந்து இந்த பெனாயிலேருந்து ரெடி பண்ணலாம். ஒயிட் பெனாயிலுங்க. இதில் வந்து நமக்கு தேவைன்னா பர்ஃப்யூம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா பர்ஃப்யூம் தேவையில்லை. நமக்கு இதுலேயே நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். நல்ல குவாலிட்டியான பெனாயில் காம்பவுண்ட் வாங்கியிருந்தோம்னா நமக்கு தேவையான இது கிடைக்குங்க, பெனாயில் கிடைக்கும். நமக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கும்போது அதுக்கு தகுந்தாப்பில் பெனாயில் கிடைக்கும். ஆனால் இது வந்து குவாலிட்டியானது தான், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் நமக்கு ஸ்மெல் வேணும், கலர் வேணும் அப்படின்னா நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் பவுட்ரும் அங்கேயே கிடைக்கும். இந்த ரோஸ் கலர், ரோஸ் எசன்ஸ் ஊற்றுனிங்கன்னா அந்த ரோஸ் ஸ்மெல் கிடைக்கும். அதே மாதிரி லெமன் கிராஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை உடனே வாட்டர் உடனே மிக்ஸ் பண்ணுறது தாங்க. இப்போ பாருங்கள், மோர் மாதிரி நல்லா இருக்குங்களா. பெனாயில் பால் மாதிரி நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க பெனாயில் நான் ரெடி பண்ணிட்டேன். 5 நிமிஷத்தில் பெனாயில் ரெடி ஆயிடுச்சு. எத்தனை நிமிஷம் ஆகுது? 5 நிமிஷத்தில் பெனாயில் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த காலி பாட்டிலில் இப்போ ஃபில் பண்ண போகிறேன். இந்த காலி பாட்டில் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். இது மாதிரி நம்ம வந்து 3 லிட்ரு பெனாயில் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து 19 லிட்ரு தண்ணி, நல்ல தண்ணி கண்டிப்பாக யூஸ் கேட்டுக்குங்க. நல்ல தண்ணி மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், இல்லை ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து உப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிரும், நீங்கள் உங்களால் விற்பனை செய்ய முடியாது. இந்த காலி பாட்டில் இருக்குது இல்லையா, அது வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 ரூபாயிலேருந்து கிடைக்கும் மார்க்கெட்டில், வாங்கிக்கிங்க. நீங்கள் இது வந்து உங்களுக்குன்னு தனியாக லேபிள் போட்டு நீங்கள் விற்பனை பண்ணிங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்குங்க. இதோடய விலை வந்து 150 ரூபா. வெளியே வந்து பெனாயில் வந்து ஒயிட் பெனாயில் வந்து 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க கடையில், புரியுதுங்களா. நீங்கள் அக்க பக்கத்தில் இருக்க கடையில் கொண்டு போய் விற்பனை பண்ணிங்கனாலும் நல்ல வருமானம் கிடைக்கும். அதாவது வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். சின்ன ஒரு சிறுந்தொழிலாக பண்ணோம்னா கூட பெனாயில் விற்பனை பண்ணலாம். இதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இது வந்து எல்லா வீட்லேயும் வந்து இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து விற்பனை அதிகமாக இருக்குது, நீங்கள் விற்பனை வாய்ப்பும் அதிகமாக இருக்கனால நீங்கள் இதை வந்து வீட்டிலேயே செஞ்சு பக்கத்தில் இருக்க நீங்கள் வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு காய்கறி செலவுக்காகும். பெனாயில் காம்பவுண்ட் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான். இந்த 3 லிட்ரு வந்திருக்கு. இப்போ 3 லிட்ரு நான் எடுத்திருக்கேன், இவ்வளோதாங்க யூஸ் பண்ணதே நான். மீதி இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 19 லிட்ரு தண்ணி, இது 1 லிட்ரு, மொத்தம் 20 லிட்ரு பெனாயில் வந்து மொத்தம் நமக்கு வந்து 20 லிட்ரு பெனாயில் கிடைக்குது. இப்போ 20 லிட்ரு பெனாயில் வந்து நீங்கள் விற்பனை பண்ணி நீங்கள் வந்து நல்ல லாபம் சம்பாதிக்கலாம்.
நீங்கள் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. ஒரு சிறு தொழில் தான், வீட்டில் இருக்க பெண்கள் கண்டிப்பாக செய்யலாம், செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.